சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எட்டாவது ஊருக்கு ஓடுறான். விஜயமங்கைன்னு பேர். விஜயமங்கைனா விஜயன்னா யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன் வழிபட்ட தலம் விஜயமங்கை. அங்க போனா புள்ளம்பூதங்குடிக்கு பக்கத்திலே தான். எந்த ஊரு? புள்ளம்பூதங்குடிக்கு பக்கத்திலே விஜயமங்கை. திருவைகாவூர்ல இருந்து 2 கிலோமீட்டர். இறைவருக்கு பெயர் விஜயநாதர். அம்பாளுக்கு பெயர் மங்களாம்பிகை. தீர்த்தம் அர்ஜுன தீர்த்தம். அப்பரும் பாடியிருக்கார், சம்பந்தரும் பாடியிருக்கார். பருத்தம் என்னன்னு கேட்டா ராஜகோபுரம் கிடையாது, ஒருவேளை பூஜை. அதுவும் அந்த ஐயர் பண்றார். பராமரிப்பு கிடையாது, கொடிமரம் கிடையாது. பாவமா இருக்கு அந்த கோயில். அந்த கோயில் நிலத்த பூரா அரசியல்வாதிகள் ஆக்கிரமித்து விட்டார். ஒரு பராமரிப்பும் கிடையாது. திருமூல திருமந்திரத்தில் சொல்லுவார், கோயில் பூஜை கெட்டு போச்சுன்னா ராஜா கெட்டு போவான். உன்னவனா கோயில் பூசைகள் முட்டிலில் மன்னருக்கு தீங்குல வாரி வளங்கொன்றும் மழை பெய்யாது. கண்ணன் களவு மிகுத்திடும் திருட்டு கண்ண வைக்கிறது கூடும் என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே. திருமந்திரம் நடந்துட்டு இருக்கங்க. சிவலிங்கத்தின் மேல அர்ஜுனன் அடிச்ச தடுப்பு இருக்கு. அந்த கதை தெரியுமா? நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சொல்றேன். சொல்லிடுவோமா? முடிச்சிருவோமே. இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? முடிச்சிருவோமே. அர்ஜுனன் பாசுபதம் வேணும்னு தவம் பண்றான். பாசுபதம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கணை, அம்பு. அதை விட்டா உலகமே அழிஞ்சு போயிடும். அது சிவபெருமான் கிட்ட இருக்கு. அர்ஜுனன் ஒத்த கால் மேல ஒத்த காலை வச்சு நின்று தவம் பண்ணிட்டு இருக்கான். கைலாசத்துல மலைக்கு கீழே, கைலாச மலைக்கு கீழே தவம் பண்ணிட்டு இருக்கான். அங்கிருந்து துரியோதனன் பார்த்தான், இந்த அர்ஜுனனை கொல்லணும், என்ன வழி? மூகாசுரன் ஒருத்த, மூகம்னா தெரியுமா? பன்றி. பன்றி வடிவமான அசுரன் கூப்பிட்டான், உனக்கு என்ன வரா? சிவபெருமான தவிர யாராலும் எனக்கு சாவு கிடையாதுன்னு வரா. பரவாயில்ல, உன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும். நேர போ, அர்ஜுன மேல பன்றியா மாறி பாஞ்சி அவனை கொன்று விட்டு வா. மூகாசுரம் புறப்பட்டான். அர்ஜுன ஒன்னும் பண்ண முடியாது, இவன் காண்டிவன் செல்லாது. அர்ஜுனன் அங்கே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய உலகத்தை மறந்து ஒருமையுற்று தவம் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவனை குறிச்சு தவம் பண்றவனை காப்பாற்ற வேண்டியது ஆண்டவன் கடமை அல்லவா? கோயிலுக்கு நீங்க வேலை பார்த்தா உங்க வேலைய கடவுள் வந்து உங்களை விட நல்லா பார்ப்பார். எழுதி வச்சு சத்தியம் நடக்குது, சொந்த அனுபவம். கோயில் வேலையை நீங்க ஒழுங்கா பார்த்தா உங்க வேலையை ஆண்டவன் ஒரு ஆள் வச்சு உங்களை விட நல்லா பார்த்துருவார். இப்ப அர்ஜுனன் கும்பிடுறான், யாரு காப்பாத்தனும்? சிவபெருமான் காப்பாத்தனும். சிவபெருமான் வேடன் வடிவம் போட்டாரா? கராதன்னா வேடன்,
கிராத வேடமொடு கிஞ்சுகவாயவள் விராது கொங்கை நற்றடம் படிந்தும். திருவாசகம். வேடன் உருவம் பக்கத்துல அம்பாள் பராசக்தி. நானும் வரட்டுமா? ஏமா நான் என்ன ஹனிமூனா போறேன் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு? நான் வேடன் மேல அம்பு விட போறேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னேன். நம்மள இருந்து சொல்லியிருப்போம். புறப்படுனாராம் அம்பாள் அருள் பண்றதுக்கு அவ வேணும். இந்த மூகாசுரனை கொல்றதுக்கு இவர் போகணும். அர்ஜுனனுக்கு அருள் பண்றதுக்கு அவ வரணும். இல்ல அவ இல்லைன்னா இவர் எப்படிமா அருள் பண்ணுவாரு? புறப்படு. அவ சொன்னாளா இந்த பையனையும் தோல்ல தூக்கிட்டு வரட்டுமா? யாரு பையன்? முருகப்பெருமான். தூக்கிக்கோ. வில்லிபுத்து ஒரு ஆழ்வார் பாடுறாரு. புறப்பட்டு பன்றிய தேடி போனாங்களா. ஒரு காலத்திலே திருமால் பன்றியாக மாறி பூமியை தொலைச்சு சிவனை தேடினார் திருவண்ணாமலை. இப்போ சிவபெருமான் பன்றியை தேடி போறார். அதுதான் வேடிக்கை. பன்றியை தேடி போனார். ஓரே நந்தனை தேட ஒளித்தருளும் இருவாக தொருவன் அந்த போரே நந்தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான். பொருவில் ஏந்தி சீரேனல் விளைகிரிக்கு தேவதையாம் குழந்தையை தன் செங்கை ஏந்தி பார் ஏனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதி பின் போனாள். பதிக்கு பின்னால போயிருக்கான். முன்னால சிவபெருமானை விட்டு அம்பாள் பராசக்தி பின்னால போயிருக்கான். புருஷனை முன்னால விட்டு பொண்டாட்டி பின்னால போனது அந்த காலம். சிவபெருமான் சொல்றார், நான் சொல்றது பின்னால போயாச்சா. அங்கிருந்து மூகாசுரன் அர்ஜுன மேல பாயிறான். அர்ஜுனை முடிச்சுட்டான். அம்ப எடுத்தான் விட்டான். சிவபெருமான் ஆகிற வேடனு அம்பு விட்டார். ரெண்டு அம்பு மூகாசுரன் மேல பாஞ்சது. மூகாசுரன் செத்து விட்டான். அர்ஜுனனுக்கு வந்தது கோபம். ஏய், நான் குறி வச்ச பன்றி மேல அம்பு எய்யறதுக்கு காட்டு வேடா, நீ யாரு? வேடன், இந்த காடு எங்களுக்கு சொந்தம், நீ தான் இங்க வந்திருக்கேன். நான் குறி வச்ச பன்றி மேல அம்பு விடுறதுக்கு நீ யாரு? என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? நான் பாண்டவர்களின் அர்ஜுனன், தெரியுமா? இவன் நல்லா தெரியும். நீ சண்டை போடுவியோ? முடிஞ்சா என் கூட சண்டை போடு. ஏண்டா என்னை பார்த்து என்ன சொன்னேன்? வில்ல எடுத்து சிவபெருமான் தலையில ஓங்கி அடிச்சாராம். வாங்கிக்கிட்டாராம். நமக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, கண்ட பயலு அடிக்கிறாங்க. கண்ணப்ப நாயனார் செருப்பு காலால கண்ணிட மிதிச்சார். பாண்டிய ராஜா மாணிக்க வாசகருக்காக புட்டுக்கு மண் சுமந்த பொழுது முதுகில் அடிச்சார். சாக்கிய நாயனார் கல்ல வச்சு மேலெல்லாம் அடிச்சார். இவன் தலையில் அடிச்சுட்டான். அப்பா அம்மா இருந்தா அடிப்பாங்களா? சிவபெருமானுக்கு கேட்கறதுக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்பா அம்மா இருக்காங்களா? கோயில் சுடுகாடு கொல் பொலித்தோன் நல்லாடை தாயும் இடி தந்தை இடி தான் தனியன் காணே இடி. அடிச்சிட்டானா? விடணும்ல. அடிச்சா வில்லு ஒடிஞ்சு வச்சு. அவன் அரண்டேவான். காண்டிவன் ஒடிஞ்சு வச்சே. அப்ப இந்த ஆளு பெரிய ஆள். ஏய், என்ன நீ ஒரு காட்டு வேட எங்கிட்ட வர்ற? மல்யுத்தம் புடிச்சான். சிவபெருமான் இவனை கட்டி பிடிச்சிட்டார். இவனுக்கு வலிக்கல. எங்க மல்யுத்தத்துல கட்டி பிடிச்சி அமுக்கனா உடம்பு கூட்டுக்கு கூட்டு வலிக்கணுமா இல்லையா? வலிக்கல. கொண்டாட்டி பாஞ்சாலி கட்டி பிடிச்சா அப்படின்னு கட்டி பிடிச்சது பகவான் இல்ல. அம்மா, நமக்கு காதலன் நமக்கு கணவன் யாரு? கடவுள் மட்டுமே. இவர் இந்த பிறவிக்கு புருஷன். போன பிறவியில யாரு புருஷனோ, அடுத்த பிறவியில யாரு புருஷனோ, எது புருஷனோ? ஆமா, நம்ம எப்படி பிறக்க போறோமோ யாருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் கணவன் யாரு? சிவபெருமான். சந்தோஷமா இருக்கு. என்னடா இந்த ஆளு கட்டி பிடிச்சா பலிக்கவே இல்லையே. சிவபெருமானே நான் பலிச்சுன்னு எய்தாப்பில் வந்து நிறுத்தேன். கடவுளே, உன்னையா தலையில அடிச்சேன். ஐயா, என்னை கட்டி பிடிச்சிட்டியே, எனக்கு எவ்வளவு சந்தோஷம். எனக்கு வேண்டாம் பாசுபதம், வேண்டாம் சண்டை, வேண்டாம் கிருஷ்ண, வேண்டாம், நான் உங்கூட வந்துடுறேன். இல்லை, உன்னை நம்பித்தான் கிருஷ்ணன் சண்டையை ஆரம்பிச்சிருக்கேன். அவன் திட்டம் போடுவேன், நீ செயல்படுவே. நீ தாண்டா துப்பாக்கி சுடுறவன் அவன்.
புரியுதா? சண்டையை முடிச்சுட்டு வா, பின்னால ஒரு பிறவி இதே பன்றி விரட்டுவாய், எங்கிட்ட வருவாய். இந்த அர்ஜுனே பின்னால கண்ணப்ப நாயனாரா வந்தான். அந்த பன்றி இப்ப விரட்டிடுச்சு, ஓடுது. விரட்டிக்கிட்டே வந்து சிவபெருமான பார்த்து குடுமித்தேவர் நினைச்சு கண்ணீர் விட்டு பன்றி இறைச்சிய வச்சு, ஆரே நாடில் அர்ஜுனன் கண்ணப்பராகி காலத்து எப்படி கட்டி குடித்து தழுவி கொண்டான். அந்த அடி தலையில் அடிச்சல்ல, அந்த தழும்பு இந்த சிவலிங்கத்து மேல இருக்கு. அப்பர் சாமி பாடுறார், பாண்டுவின் மகன் பார்த்தன். பாண்டுன்னா யாரு? பாண்டு, பாண்டு ராஜா. பாண்டுவின் மகன் பார்த்தன் பணி செய்து வேண்டு நல்வரம் கொள் விஜயமங்கை. ஆண்டவன் அடியே நினைந்து ஆசையால் காண்டலே கருத்தாகி இருப்பனே. நான் சொன்ன மாதிரி கோயில் பழசா கிடக்கு, அஜகோபுரம் இல்ல, ஒருவேளை பூஜை கொடிமரம் கிடையாது. அந்த அர்ச்சகர் அவரை கையெடுத்து கும்பிடணும். வர்றவங்க போறவங்கள்ட்ட சொல்லி ஏதோ அரிசி வாங்கி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டு உயிரை உடம்பு கொள்ள வச்சுக்கிட்டு இருக்கார். சரி, இப்போ விஜயமங்கை பாட்டு அப்பர் சுவாமிகள் தேவாரம். அப்பரும் சம்பந்தரும் பாடியிருக்கிறார். மன்னிக்கணும், சம்பந்தர் பாட்டது. மருவமர் குழலுமை பங்கர்வார் சடை அரபமர் கொள்கையும் அடிகள் கோயிலாம் குறவமர் சுரபுன்னை கோங்கு வேங்கைகள் விரவிய பொழிலடி விஜயமங்கையே. கீதமுன் இசைதர கிளரும் வீணையர் பூதமுன் இயல் உடை புனிதர் பொன்னகர் கோதனம் வழிபட குலவு நான்மறை வேதியர் தொழுதெழு விஜயமங்கையே. அக்கரவரையினர் அறிவை பாகமாய் தொக்க நல்வடை உடை சோதி தொன்னகர் தக்க நல்வானவர் தலைவர் நாடொரும் மிக்கவரு தொழுதெழு விஜயமங்கையே. தொடை மலி இதழியும் இதழியும் துண்யரு கொடு படைமலி சடை முடி அடிகள் பொன்னகர் படைமலி மடுவினர் பைங்கண் மூறிவள் விடைமலி கொடியனல் விஜயமங்கையே. தோடமர் காதினன் துதைந்த நீத்தினன் ஏடமர் கோதையோடு இனிது அமர்விடம் காடமர் மாகரி கதரப்போர்த்ததோர் வேடமதுடையனல் விஜயமங்கையே. மைப்புரை கண்ணுமை பங்கன் வண்டடல் ஒப்புரை மேனியம் உடையவன் நகர் அப்பொடு மலர் கொடங்கு இறைஞ்சிவானவர் மெய்ப்பட அருள் புரி விஜயமங்கையே. இரும்பொனின் மலை வில்லின் எரிசரத்தினால் வரும் புறங்களை பொடி செய்த மைந்தனூர் சுரும்பவர் கொன்றையும் தூய மத்தமும் விரும்பிய சடை அண்ணல் விஜயமங்கையே. உளங்கையில் இருவதோடு உருவதும் கொடாங்கு அளந்தரும் வர எடுத்து இடும் அரக்கனை தளர்ந்துடல் நெறிதர அடர்த்த தன்மையன் விளங்கிடையொடும் புகும் விஜயமங்கையே. மண்ணினை உண்டவன் மலரின் மேலுரை அண்ணல்கள் தமக்களப்பரிய அத்தனூர் தன்னருஞ்சாந்தமும் பூவும் நீர் கொடு விண்ணவர் தொழுதெழு விஜயமங்கையே. கஞ்சியும் கவளமும் கவணர் கட்டுரை நஞ்சினும் கொடியன நமர்கள் தேர்கிலார் செஞ்சடை முடியுடை தேவன் நன்னகர் விஞ்சையர் தொழுதெழு விஜயமங்கையே. விண்ணவர் தொழுதெழு விஜயமங்கையை நன்னிய புகழியுள் ஞான சம்பந்தன் பண்ணிய செந்தமிழ் பத்தும் வல்லவர் புண்ணியர் சிவகதி புகுதல் திண்ணமே. புண்ணியர் சிவகதி புகுதல் திண்ணமே. ஒரு வழியா எட்டு கோயில், ஒரு வேகமா ஒரு சுத்தி சுத்திட்டான் எதுக்கு.